கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது BS6 NS200 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்னென்ன வண்டியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இல்லை, பட் ஆனால் BHP வந்து எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபியூல் இன்ஜெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர வண்டிங்க எல்லாத்துலேயுமே ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து கம்பல்சரி. ஸோ அதனால் ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து கொடுத்துட்டாங்க, கார்பரேட்டர் கிடையாது போன மாடல் மாதிரி. அட் த சேம் டைம் வந்து BHP வந்து 24.5 BHP, பட் ஓல்டு வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 23.8 BHP தான் இருந்திருக்கு. அண்ட் தென் நான் வச்சுருக்க கலர் பார்த்தீங்கன்னா பேர்ன் ரெட்னு சொல்லிட்டு. ஸோ கலர் வேரியண்ட்டுன்னு பார்த்தா மொத்தம் 4 கலர் வேரியண்ட் இருக்குது. பீட்டர் க்ரேன் சொல்லிட்டு, அண்ட் தென் பேர்ன் ரெட், ஸ்டெயின் ப்ளூ, அண்ட் தென் மெட்டாலிக் பியரல் ஒயிட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 கலர் இருக்குது. இதோட BHP எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24.5, அதாவது இப்போ வர NS200 எல்லாத்துலேயுமே 24.5 BHP தான் இருக்குது. அதே மாதிரி த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் வேறு லெவலில் இருக்குது, எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, வெரி நைஸ். நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் போகிறோம். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா சேம் தான், டெலஸ்கோபி சஸ்பென்ஷன். அண்ட் தென் பேக் போனிங்கன்னா நிட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன். ஸோ ரெண்டுமே பழசில் இருந்தது தான். அண்ட் தென் பிரேக்குன்னு போகும்போது தான் உண்மையாகவே வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு பிரேக்கு. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், டுவல் சேனல் இல்லை, சிங்கிள் சேனல் தான். ஃப்ரண்ட்டு மட்டும்தான், உண்மையாகவே ஃப்ரண்ட்டு பக்காவாக வேலை செய்யுது. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, விதமான ரோட்லையும் டெஸ்ட் பண்ணேன். ஸோ சாண்டில் ஒன்று, தென் வாட்டரில் ஒன்று, அண்ட் தென் ஹைவேலையும் செக் பண்ணிட்டேன். ஸோ ஹைவேயில் பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளேயே வண்டி ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அண்ட் தென் சாண்டில் டெஸ்ட் பண்ணும்போதும் வண்டி வந்து ஸ்கிட் ஆகலை, கரெக்டாக நின்றுச்சு. அதே மாதிரி வாட்டர்லேயும் சேம் தான். ஸோ வண்டியும் ஸ்கிட் ஆகலை, அதுலேயும் ஃப்ரண்ட் வந்து வெரி குட். ஸோ அதை குறைய சொல்ல முடியாது. ஸோ அண்ட் தென் நம்ம வந்து டயர் சைஸ் போனோன்னா, ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 100, பேக் பார்த்தீங்கன்னா 130. ஸோ சேம் தான், டயரில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட். ஆக்சுவலி வந்து டாப் ஸ்பீடு வந்து கம்பெனி சைடு எவ்வளோ கிளைம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 125 to 136 வரை தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் நான் என்னோடய வண்டியில் ஓட்டினது வந்து பார்த்தீங்கன்னா 148 நான் கிளைம் பண்ணது. கூட போகலாம், ஆனால் நான் அவ்வளோ ஹார்ஷ் பண்ணி ஓட்டலை. ஸோ நான் முடிஞ்சலாம் ஓட்டியிருக்கேன். ஸோ நான் டாப் ஸ்பீடு ஓட்டினதோட வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை போய் செக் பண்ணுங்கள் எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. 148 தான். ஸோ மைலேஜின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, சிட்டியில் வந்து 45 கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி ஹைவேயில் வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது இல்லை, உண்மையாகவே மைலேஜ் ரொம்ப கம்மி தான். ஸோ என்னோடய மைலேஜ் எவ்வளோ கொடுத்துச்சு நான் செக் பண்ண வரைக்கும், சாதாரணமாக ஃபுல் டேங்க் பண்ணி எவ்வளோ செக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து சிட்டியில் வந்து 30 தான் கிடச்சிச்சு, அண்ட் தென் ஹைவேல 38 கிடச்சிச்சு. ஸோ வேணா நான் உங்களுக்காண்டி இன்னொரு வீடியோ வந்து வண்டியை ஃபுல் ட்ரைவ் பண்ணிவிட்டு, ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் தென் சவுண்டு டிஃப்ரென்ஸ். ஸோ அண்ட் தென் சவுண்டு டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக டிஃபர் இருக்குதா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழசில் வந்து ஓரளவு நல்லாயிருக்கும் சவுண்டு. ஸோ புதுசில் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு சவுண்டு. பட் ஆனால் வண்டி இன்ஜின் ஹீட் ஆனிச்சு அப்படின்னா, ஸோ கொஞ்சம் சவுண்டு வந்து இந்த பழைய சவுண்டு வருது ஹீட் ஆனால். அதே மாதிரி லாங்குக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டால், நான் லாங் ட்ராவலுக்கு தான் எடுத்துருக்கேன் இந்த பைக்கே. ஸோ அதனால் லாங்கு நம்ம ஓட்டி காமிப்போம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வண்டியில் ஒரு சில டூரிங் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸு போதும், ஒரு 300 கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டலாம். ஸோ இந்த வண்டி வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பைக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பைக்கு, மிடில் கிளாஸ் பாய்ஸுக்கான ஒரு ஃபேவரட் பைக்குன்னு கூட சொல்லலாம், வேறு லெவல் பைக்கு. ஸோ வாங்க போகிறவங்க ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக வாங்குங்க. ஏன்னா நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன். ஸோ வண்டி உண்மையாகவே நல்லாயிருக்கு, செம வண்டி. ஸோ இனிமேல் இந்த மாதிரியான ஒரு வீடியோ இல்லை ட்ராவல் வ்ளாக்ஸ் எல்லாமே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.